பேக் டு ரேப் பேசிக் மாஸ்டர் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து யூடியூப்போட நோட்டிஃபிகேஷனை உங்கள் இமெயில் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜாக கொண்டு வர்றது, அதை எப்படி டேர்ன் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோன்னா ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் சேனல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா மேனேஜ் யுவர் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அக்கௌண்ட்டுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே தான் உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் பெல்ஸ் தான். ஸோ இது டேர்ன் ஆனில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையை என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு வரும். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்லேயே வந்து இந்த நோட்டிஃபைட் வந்து பெல் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்புறம் வந்து ரெக்கமெண்டட் வீடியோஸ், அதுக்கும் ஏதாவது ரெக்கமெண்டட் வீடியோஸ் வந்து யூடியூப் சஜஸ்ட் பண்ணால் அதுக்கும் வந்து ஒரு நோட்டிஃபை பெல் இருக்குது. ஸோ ஆக்டிவிட்டி ஆன் மை சேனல், ஆக்டிவிட்டி ஆன் மை கமெண்ட்ஸ், ரிப்ளை டு மை கமெண்ட்ஸ், மென்ஷன்ஸ், ஆக்டிவிட்டி ஆன் அதர் சேனல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் வேணானா நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்களா, அது வந்து உங்கள் அந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வராது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில், அதாவது நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணாலும் சரி, யாரையாவது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, யாருலன்னா மற்றவங்க உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இமெயிலையும் சென்ட் ஆகும். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் டிக் பண்ணி இது ஆன் இருந்தால் அந்த இமெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமெயில் அந்த மாதிரியான இமெயில்ஸ் வந்து உங்களுக்கு வராது, ஜஸ்ட்டு வந்து யூடியூப்பில் மட்டுமே ஷோ ஆகும். அதே போல் சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு மெயில் வரும், அது வேணானா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜெனரல் ப்ராடக்ட் அப்டேட்ஸ், அதாவது ஏதாவது ப்ராடக்ட் ரிலேட்டட், அதாவது யூடியூப்லேருந்து இருக்கிற ப்ராடக்ட் ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து உங்களுக்கு மெயில் வரணுமா அப்படிங்கிறது டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து யுவர் யூடியூப் சேனல் அப்டேட்ஸ், அதாவது யூடியூப் சேனலில் ஏதாவது புதுசாக அப்டேட் இருந்ததுன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பெல்ஸ் கூட இருக்குது. ஸோ அது வேணும்னா நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து உங்களுடைய எந்த எந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும், எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வந்து ஃபுல் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மெயிலுக்கு வர வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் அப்படின்ற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த மெயில்ஸும் வராது, ஓகேங்களா? இதை டேர்ன் ஆன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட சேனலோட வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு ஃப்ரெண்ட் உங்களோட ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.